பார்த்தாலும் முருகனை வழிபடப்படும். எப்படி பார்த்தாலும் சிவனை தான் வழிபடப்படும். எப்படி பார்த்தாலும் நம் மூதாதை மாயோனை அதாவது கண்ணனை தான் வழிபடப்படும். எப்படி பார்த்தாலும் நம் பாட்டியார் காளி கொற்றவை தான் வழிபடப்படும். எப்படி பார்த்தாலும் அதே நம் சமயத்திலிருந்து வழிபடக்கூடாது. நம் சமயம் இது, நம் சமயம் இது. இப்போ எங்கள் அப்பா தரங்கை பன்னீர்செல்வம் பேத்தியை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது அப்பா நான் சமயம்ங்கிற இடத்துல தமிழம்னு போடட்டுமான்னு போடுங்கப்பான்ட்டேன், போட்டார். எங்கள் சமயம் தமிழம், அதில் எல்லாம் அடங்குது. வைணவம் அடங்கிறது, சைவம் அடங்கிறது, சிவம் சமயம் அடங்கிறது, எங்கள் வள்ளலார் தோற்றுவித்த மதம் அடங்கிறது, வைகுண்ட தோற்றுவித்த மதம் அடங்கிறது, எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். குலதெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடு, நாங்கள் மூத்தோரை போற்றுவர்கள், அதை நீத்தாரியம்னு அது அதுக்கு ஒரு இருக்குது. நீத்தாரியம்னு மூத்தோர்களை தான் நாங்கள் தெய்வமாக போற்றியிருக்கிறோம். குலதெய்வ வழிபாடு, இப்போ அதான் தம்பி சொல்கிறான் பாருங்கள், பூசாரிகள் மாநாடு மறுபடியும் போடும். அது என்ன நடந்துருச்சுன்னா, அந்த குலதெய்வ வழிபாட்டில் வந்து தூய தமிழ் இருந்தது. ஏன்னா அங்கே வருமானம் குறைவாக இருந்த பிறகு பெரிய பெரிய கடைகளுக்கு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து பெரிய கோயில்களெல்லாம் உள்ளே புகுந்து ஒரு சமஸ்கிருத மந்திரம் ஆயிட்டது. அப்போ இந்த குலதெய்வ நாளில் இப்போ போகிறேன்னு வச்சுங்க, காளிக்கிட்ட போனால், அத்தா யார் வந்திருக்கா பார்த்தியா, யார் உன் பேரை வந்திருக்கான் பாரு, சீமா சென்னைக்கு போகிறானா சினிமாவுக்கு போகிறானா, கூடவே இருந்து காத்துக்கிற பண்ட விடாமல் கண்கருத்துமா பார்த்துக்கதாயே, விழுந்து கும்பிடுப்பா, விழுந்து கும்பிடு, திருநெல்வேலிக்கு உண்டியில் அதை போட்டுப்போ. அவன் நேரடியாக பேச்சுருந்தான். யார் எங்கள் எங்கள் பண்டார எங்கள் பூசாரி, நம்ம அப்பத்தா கூட பேச்சுருந்தான். என்ன கருப்பு எப்படி இருக்க, உன் பிள்ளை வந்திருக்கேன் தவிச்சு போய், ஏப்பா கஷ்டப்படுத்தாதப்பா, என்னை கைவிட்டுறாத கருப்பு, கருப்பனை சாமிகிட்ட பேச்சிருக்காங்க எங்கள் பூசாரி, பேச்சிருப்பான் அம்மாட்ட பேச்சிருப்பான், பேசிகிட்டு இருப்பான். இன்றைக்கு அங்கேயும் போய் கூப்பிட்டு பூசாரியெல்லாம் இலவச பயிற்சி சமஸ்கிருதத்தில். சமஸ்கிருதத்தில் ரொம்ப நேரம் பேச முடியாது, ஒரு பத்து வார்த்தை கற்றுக்கிட்டு சுகலாமிரதம் முடிஞ்சு. ஆனால் தட்டு எந்தும்போது சமஸ்கிருதத்தில் சொன்னால் போட மாட்டான். இப்போ தட்டில் காசு போடுங்கோ அப்படி சொல்லணும். அது அங்கே அவனுக்கு காலம் இல்லாத அவன் நிற்பான், ஏதோ பேசுக்காரன்னு நிற்பான். சிவன் முருகன்லாம் கோயிலை விட்டு ஓடி ரொம்ப நாள் ஆச்சு. என் மொழியில் பாட, என் மொழியில் ஒரு என்னைக்கிடா மந்திரம் சொல்லுவேன்ட்டு அதான் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். அங்கே ஒரு கோயிலை சீக்கிரம் கட்டி இங்கிருந்து ஆளை கூட்டி, ஏ ஆள் நான் கொண்டு வரேன், உனக்கு எத்தனை பேர் வடபள்ளி கோயிலில் இருக்கான், பிச்சு உதறான் வேண்டேன். அவன் இன்னொரு மாணவரை தயார் பண்ணிட்டு இருக்கிறான், ஓதுவார். ஐயா சக்திவேல் முருகனாரே வச்சு நீ குடமுழுக்கு செய்ய, அவரே நல்ல பூசாரி கொடுத்துறாரு, உள்ளே வச்சுக்க அடிச்சு விடு அவ்வளோதான். நம்ம பாட்டேன் அருணகிரிநாதர் பாடினதை பாடிட்டே இருக்க வேண்டியது தானே. இந்த வேலையை செய்கிறதுக்கு பெரிய படை நமக்கு தேவைப்படுது. அதில் என் அன்பிற்குரியவர்கள் பேரார்வம் கொண்டு இயங்கணும். ஆனால் இங்கே நமக்குள்ள ஒரு நோய் இருக்குது, பாசறைனா அது கொஞ்சம் பலகீனமானது போல் இருக்குது. நான் மாவட்ட செயலாளர்னு இருக்கலாம்னு நினச்சேன், நான் தொகுதி செயலாளராக இருக்கணும். அதில் என்னது நிமிடம், மாவட்ட தலைவராக இருங்க, தலைவர் வேணாம் எனக்கு, செயலாளர் கொடுங்க. என்னோட தலைவராக ஆக மாட்டேன்டா, அதில் என்ன பிரச்சனைனா தலைவருங்கிறது அவ்வளவு கேவலமா. அதே ரஜினிகாந்த் தலைவர் தலைவர்னு சொல்கிறதுனால சரி நம்மளே வச்சு. ஐயோ கால கொடுமை, நாட்டின் பிரதமர் ட்விட்டர் பக்கத்திலிருந்து வெளியேறிட்டார், ஒரு வயலும் மதிக்கலையா. நீங்கள் ட்விட்டர்லேருந்து வெளியேற வேண்டியதில்லை, நாட்டிலிருந்தே வெளியேற வேண்டிய ஆள் போடுறாங்க. மதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்ல. இல்லை சிஐஏ ஏன் தேவையில்லாமல் எதிர்க்கிறீங்க, அது தேவையில்லை அதனால எதிர்க்கிறேன். நான் சொன்னதை சரிக்கார் பாருங்க, சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா முதலமைச்சர் சரிக்கார் இன்னைக்கு, இல்லை பைத்தியக்காரங்களா எனக்கிட்டே பர்த் சர்டிஃபிகேட் இல்லைடா, எனக்கு அப்பே ஆத்தாளுக்கெல்லாம் எங்கேயா போய் தேடுறது. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் பிறந்த, நான் கிராமத்தில் பிறந்தேன், ஒருத்தர் வந்து சும்மா ஒரு எழுதி கொடுத்தாரு, தேதியை குறித்து கொடுத்தாரு. இதுதான் அப்போ அது அது எங்கே போய் இன்றைக்கி பிறந்த சான்றிதழ் கேட்குறது. எங்கள் மச்சான் வந்தார் அன்வர், மச்சான் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா பிறந்த சான்றிதழ், இல்லையே மச்சான், அது தாசில்தார்கிட்ட கேட்டால் அது கோர்ட்டுக்கு போய் இதை வழக்கு போட்டில் வாங்கணுமா, கதை முடிஞ்சு. அது முகாம்தான், அது நேரடி முகாம்தான், முகாம்தான்.
ட்ரம்ப் வந்து ஒன்றுமே செய்யலையே. அவரும் அமெரிக்க மோடி, இவர் இந்திய ட்ரம்ப்பு, ரெண்டும் ஒரே சேம் பிளட்டு. என்ன தெரியுமில, அவன் மெக்சிகனை உள்ளே விடாமல் மதில் சோறு கட்டிகிட்டு இருக்கான், அதே கொள்கை உள்ளவர். அதனால இவர் தலையிடலை. ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லுது பாருங்கள், 800 பேர் கொண்ட சபையில் 650 பேர் இந்த சிஏக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர துடிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சால் உலகத்திலே அகதிகள் அதிகமாக வாழ்கிற நாடு இந்தியாவாக மாறிடும். ஒரு தானே நம்ம என்ன சொல்கிறோம், சட்டமீறி உள்ள நுழைந்துட்டார்கள், அத்துமீறி உள்ள வந்துட்டார்கள். அத்துமீறி வரும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அவர்கள் உள் நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த, ஒரு தலைமுறை தாண்டி வாழ்ந்துருக்கான், 35 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கான், அதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப என்ன கொண்டு வரணும், இனிமேல் இனிமேல் யாரும் வரக்கூடாது, நாங்கள் குடியுரிமை தரமாட்டோம், அங்கே ஒரு செக் போஸ்ட்டை போடு, அங்கே ஒரு சோதனை சாவடியை போடு, யாரும் உள்நுழையாமல் பார்த்துக்க. இவங்களை மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கள மாட்டுக்கறி நாம தான் அடித்து கொண்டு வருவாங்க. ட்ரம்ப் வந்தால் 5 வகையாக சமைச்சு விட்டுவாங்க. ஏன் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நாங்கள் மாடை புனிதமாக கருதுகிறவர்கள், நாங்கள் அதெல்லாம் மாட்டுக்கறி போட மாட்டோம்னு சொல்லித்தான் பாரு. ஒரு தடவை நின்னாங்க பார்த்தீங்களா, இராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர், பிரதமர், 3 பேர் இருந்தா. பள்ளிக்கூடத்து பயலுக பிரேயர் பாடும்போது நிற்பாங்கல்ல, நீராறும் கடல் கொடுத்த, அதை விட சீன பிரதமர் வரும்போது நம்ம ஐயா அப்படி நின்னா இருந்தீங்கள உங்களுக்கு. இங்கே தான் பாகிஸ்தான், இந்த பங்களாதேஷ் கிட்ட தான் இந்த அந்த மிரட்டல் உருட்டெல்லாம். இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் சிஏ எடுக்கிறீங்களா இல்லையா, அதை சொல்லுங்களேன். ஏன்னா அங்கே எடுக்க முடியாது, நடு மாநிலத்தில் நின்று எந்த தலைவரும் பேசுறதில்லை, ஏன்னா அவன் சீனா என்னதுன்னு தான். அது தெரியாதா, அருணாச்சல பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு சீனாவுக்குள்ளே வர்றது போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசாலம் தேவையில்லை, ஓ நாடு வந்துட்டு போடணுட்டான், அது ஏன் மாநிலன்ட்டான். அது அதை பற்றி வாயை திறக்கிறது இல்லையே. ஆசாத் காஷ்மீரை மீட்டெடுப்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுப்போம், அப்படி அந்த சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கொஞ்சம் பேசுங்களேன். ஆ பேச மாட்டேன், ஏன்னா அவன் உண்மையிலே இராணுவம் வச்சிருக்கான். அப்புறம் பத்தாக்குறைக்கு கொரோனா வைரஸ் வர வச்சுருக்கான். அவன் இனி போர்லாம் கம்பு இந்த கருவால தூக்கிட்டு வரமாட்டாங்க, இனி பீரங்கி கீரங்கி குண்டுலாம் கிடையாது, ஒரு வைரஸை போட்டு விடுறா. ஆயிரம் தென்கொரியாவில் பரவிருச்சு, இஸ்ரேலில் பரவிருச்சு, இத்தாலியில் பரவிருச்சு, துபாயில் பரவிருச்சு, அங்கேருந்து நம்ம பிள்ளைய அண்ணே ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிறேன் பூரா மூக்களை அப்படி கட்டிக்கிட்டு இருக்கான், ஏடா நம்ம போகிறதா திரும்பி போகிறதாடா இரடா கதை. ஏதோ இனி இந்த மாதிரி உயிரியல் போர் தான், பயோ வார் தான் போடுவான், அதை வச்சு முடிச்சு விட்டு போயிடுவான். அதுக்கிடையில் தான் இவ்வளவு ஆட்டம், ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, நாட்டு ஆள் அடைக்கிறது, துடிக்கிறது, கோடி கோடியாக சொத்து சேர்க்கறது, எத்தனை கோடி வச்சுருந்தாலும் கொரோனா கொண்டு வரும்ப்பா. அது அவர் பெரிய பணக்காரரு, இவர் இவரை விட்டுருவோம்மா அப்படின்னு வைரஸ் பேசாது ராஜா. அது கதையை முடிச்சு கதையை முடிச்சு விட்டு இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்குள்ளே எல்லாம் மாஸ்க் கூட தான் திரிவாகிறீங்க. ஐயோ அம்மா சிரிச்சு முடிய மாட்டேங்குது. பாசறை என்பது நம் வசதிக்கு படையை பிரிச்சுக்கிறோம், நிர்வாக வசதிக்கு, அது வீரத்தமிழர் முன்னணி, பண்பாட்டு மீட்சிக்கு, தமிழ் மீட்சி பாசறை அது. இந்த சுற்றுச்சூழல் சூழியல் வனம் செய்வோம், இந்த புனித வனம், கோயில் நிலங்களை பராமரிப்பது, மரங்களை நடுவது, விதைப்பண்ணை, இதெல்லாம் தனித்தனியாக எல்லாத்தையும் இதை செய்துட்டு இருக்கு. ஆனால் கட்சி வேலை தான் அது. வீரத்தமிழர் முன்னணிக்கு மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர் போகிறது, அது தலைமை இருக்க வரணும். தலைவர் பதவிங்கிறது அவ்வளவு இழிவாக நீங்கள் கருதுறது எனக்கு இட்டு வேடிக்கையாக தான் இருக்குது. அதனால் அந்த தேர்தல் நிற்கிறதுக்கு தலைவருக்கா சீட்டு கொடுத்துட்டா சரியாயிரும், இந்த பாசறை பொறுப்பாளர்களுக்கா சீட்டு, நீ என்ன பாசறை வீரத்தமிழர் உனக்கு தான், நீ எதுப்பா நீ சுற்றுச்சூழலா உனக்கு தான் சீட்டு, எல்லாம் நான் பாசறைக்கு போகிறேனே, நான் பாசறைக்கு போகிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன். சேட்டையாக இருக்குது.